இந்த தடவை என்னதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் போக போறதில்ல. எதுக்கா போனோம் நீங்களே சொல்லுங்கப்பா. ரதா, தாத்தாக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவர் அடிக்கடி உன் பேரையே சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வராதா. என்ன ரதா பேசாம இருக்க, வரமாட்டியா? நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக இல்லைனாலும் தாத்தாவுக்காக அதுவா. சரி, அப்புறம் உன் இஷ்டம். சொல்லிட்டு போல சார். இனிமே யார் எது சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இந்த சாவி எப்பவும் இடுப்பிலே தான் இருக்கணும். நீதான் என் வீட்டு மருமகள். நான் எப்பவோ தீர்மானம் பண்ணிட்டம்மா, வருகிற என்னுடைய பிறந்த நாள் விழாவில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன். நடத்தி பார்த்தாங்க. Very good. அது ரொம்ப பெருசா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? ஓகே, இனிமே நீ எதையும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். நாடகம் பூரா தாத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நண்பர்களே, போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னோட நண்பர் சந்திரசேகரோட பிறந்தநாளை நாம பிரமாதமா கொண்டாடுறோம். காரணம், அவர் மறுபிறவி எடுத்திருக்கார். வழக்கம் போல இந்த வருஷமும் அவரோட ஒரே வாரிசான ராஜா பாட்டு பாடி உங்களை எல்லாம் மகிழ்விப்பார். நண்பர்களே,
இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். கூடி சீக்கிரம் என் பேரை ராஜாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகள் ஏதா இருக்கா? இப்போ அவளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். கீதா. நோ, கீதாங்கிற பேர்ல இருக்கிற ராதா. ஆயா, என் அன்பான மருமகளை அழைச்சிட்டு வா. திருமகள் தான் என் வீட்டு மருமகள். கீதா, கீதா, நான் சொல்றது கேளு. இனிமே நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல எங்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்க வேணாம். இது என் தப்பு இல்ல, தாத்தாவோட தப்பு. லுக் ராஜா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது என்னையா இல்ல அந்த ராதாவியா? உன்னதான். அப்ப நேரா உங்க தாத்தா கிட்ட போய் நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு வாங்க. ஆண்டி, லுக், இட்ஸ் நவ ஆர் நெவர். பேபி, கம் ஆன். ராஜா, நான் சொல்றது கேளு. உனக்கு ராதாதான் மனைவிங்கிறது ஆண்டவனோட தீர்ப்பு. ஜெகதீஷ், லுக், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு ராதாதான். இந்த போச்சே, இது சரியான கேஸ் லைட், எப்ப வேணா ஆஃப் ஆயிடும். தட்ஸ் எனஃப். தட்ஸ் நாட் எனஃப். படத்துக்காக இந்த கேஸ் லைட் என்னைக்கு வேணா ரெட் லைட்டா மாறும். என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. ராஜா, உனக்கு புரியாதுப்பா, மனைவிங்கிறவ ஷோகேஸ் உள்ள வச்சு அழகு பார்க்கிற பொம்மை இல்லை. வீட்டை கட்டுறது கொத்தனார் ஆசாரியம் தான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள குடும்பம்ங்கிற சொர்க்கத்தை உண்டாக்குறதே மனைவிதான். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா இட போட்டு பார்க்கிற தராசுடா மனைவி. அவ கண்ணுக்கு அழகா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, மனசுக்கு அழகா இருந்தா போதும். அப்படி இருந்தாலும் நான் தான் கேட்கிறேன், இந்த ராதா கிட்ட நீ என்னதான் குறைய கண்டேன்? ஏன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தி கிட்ட குறை இருந்தாங்க நிலை இருந்தாங்க. ராஜா, ராதாதான் உன் மனைவிங்கிறது ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த உத்தரவு ஆண்டவனுக்கே திருப்பி அமைச்சிருங்க, அதை நிறைவேற்ற நான் தயாராக. அப்படின்னா உனக்கு மனைவியாவதற்கு எந்தவித தகுதியே இல்லாத அந்த கீதாவை மருமகளாக ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வரட்டு தத்துவம் உங்களுக்கும் வயசாயிடுச்சு. டாக்டர் சங்கர், உங்க எல்லைக்குள்ள நீங்க இருங்க, என் விஷயத்துல தலையிட. ராஜா, யார பாத்திர மரியாதை இல்லாம பேசுறேன்? இனிமே இந்த மாதிரி பேசுறேன் என்ன செய்வீங்க? என் கீதாவுக்காக உங்க சொத்தையும் உங்க உறவையும் ஏன் உங்களையே உதறி தள்ளிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாவும் இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கிற தாத்தாவை விட்டுட்டு போறேங்கிற அதுவும் கேவலம் இங்கிருந்து வந்த ஒரு கேள்விக்காக. நானும் போனா போது ஆரம்பத்திலிருந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். இனிமே உங்க தாத்தாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா கூட கொன்னுடுதான் படவா. தாத்தா விட்டு போயிடாதீங்க. ராதா, ராதா,
நீ எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, அதை நான் மறுக்கல, உன்னை நான் வெறுக்கல. ஆனா உன்னை என் மனைவியா நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. எப்போ என் கீதாக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ எனக்கும் இடம் இல்லை. அவளுக்காக நான் போய்த்தான் ஆகணும். அவரை போ வேணும்னு சொல்லுங்க. போகட்டுமா, போ. தடுமாறி போன புத்தியும் தவறான பாதையில நடக்கிற காலம் தானா திரும்பி வரணும், வரும். இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. உன்ன தெரிஞ்சுக்கலையம்மா. ஐயோ, நீங்க அவரை புரிஞ்சுக்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க, அவருக்கு மனைவி ஆகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் கேவலம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் பூக்காரி. ஒருத்தருடைய உயர்வு தாழ்வுக்கு பணமோ அழகோ அந்தஸ்தோ காரணம் இல்லை. நல்ல உள்ளம், நல்ல குணம், நல்ல நடத்தை, இதுதான் காரணம். அவனை கணவன் அடையறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்னா உன்னை மனைவி அடையறதுக்கு அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணும் வேண்டாம், இங்க இருந்து போயிடுறேன். நோ, நான் உன்னை போக விட மாட்டேன். இல்ல, நான் போனது அவர் திரும்பி வருவாரு, நான் இங்க இருந்து வர மாட்டேன். இல்லம்மா, நீ நினைக்கிற தப்பு. நீ இங்க இருக்கேங்கிறதுக்காக அவன் போகல, அந்த கீதா இங்க இல்லைங்கிறதுக்காக போறான். காதல் போத தெரியற வரைக்கும் அவன் கால் இங்க திரும்ப. எது எப்படி இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். பணமா எங்களை விட்டு நீ போக வேணாம் தாயே. ஐயா, இந்த ஏழு மேல நீங்க காட்டின அன்பு சாரு வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை எல்லாரையும் பத்தி நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். நான் சொல்றத கேளுமா. விடுறா, அவ போட்டோம், தடுக்காத. அவளுக்கு கொடுத்து வைக்கிறியோ இல்ல நமக்கு கொடுத்து வைக்கிறியோ எல்லாம் முடிஞ்சது. அம்மா, நீ தாராளமா போகலாம், பயப்படாதே. இனிமே எனக்கு காண்டாக்கே வராது. தெரியுமா, யாத்து தான் நீ கூடவே எடுத்துட்டு போறியே. போமா, எல்லாரும் போ, எல்லாரும். என்னால சம்பாரிச்சு வாழ்ந்து காட்ட முடியும். இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதுல நீ எப்படி வாழ்ந்து காட்டுவேன்? ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க, நான் படிச்சிருக்கேன், நாங்க ரெண்டே பேரு தான், எங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியும். என்ன கீதா? சரிதான், தினமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதையும் பார்ட்டிங்க கொடுக்கறதையும் விட்டுட்டு அடுப்பங்கரையில நான் காலத்தை தள்ளுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? என்னால முடியாது. நீங்க சம்பாதிக்கிறது எனக்கு ஒரு வாரம் பெர்ஃப்யூம் செலவு கூட வராது. கீதா, ஒரு நல்ல ஐடியா. உங்க தாத்தா பேர்ல கோர்ட்ல கேஸ் போட. தாத்தா பேர்ல கேஸா? ஏ, எவ்வளவோ கம்பெனிங்க, விதவிதமான பிசினஸ் எல்லாம் ஓம் பேர்ல தானே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ஆஸ்திக்கெல்லாம் நீதானே ஒரே வாரிசு. ஆஃப் கோர்ஸ், ஆனா அவர்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு வேண்டியது கீதா மட்டும் தான் அவர்கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். பைத்தியம், பத்து தலைமுறைக்கு வேண்டிய சொத்து சுகத்தை விட்டுட்டு சவால் என்ன வேண்டியிருக்கு? சவால் ராஜா, உங்களுக்கு தேவை நான் மட்டுமா இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை நீங்க மட்டும் இல்ல, உங்க ஆஸ்தியும் தான். அந்த கிழ சீக்கிரம் போயிட்டா நிம்மதி, நாம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன சொல்ற? ஆமா, அவருக்கும் வயசாச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாருன்னா ஹாஸ்டல்லாம் தானா நமக்கு வந்துரும் இல்லையா? உன் அன்புக்காக நான் என் தாத்தா கிட்ட நாடகம் ஆடினேன். ஆனா நீங்க ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு நாடகம் ஆடி என் தாத்தா கிட்ட என்ன பிரிச்சிட்டீங்க. அடுத்த வீட்டு ஆஸ்திக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு உங்க வீட்டு வாசல்ல சிவப்பு விளக்க மாட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சு பல்ல இழுச்சுக்கிட்டு நடு தெருல நில்லுங்கடி திருட்டு கழுதுங்களா? அந்த கிழ சீக்கிரம் போயிட்டா நிம்மதி.
எனக்கு தேவை நீங்க மட்டும் இல்ல, உங்க ஆஸ்தியும் தான். பூவால உங்க கல்யாண மேடைய என் கையாலே அலங்காரம் பண்ண எனக்கு அனுமதி கொடுக்கணும். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற, நீ இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. திருப்பி வாங்கிட்டு போறல, உன்னை என் கூட அழைச்சிட்டு போந்திருக்கேன். எங்க? உங்க வீட்டுக்கா? இல்ல, நம்ம வீட்டுக்கு. இனிமே நான் அங்க வரணும். ராதா, இது வரைக்கும் தாத்தாவுக்காக நான் உன்ன கூப்பிட்டேன், ஆனா இப்ப நான் உன்ன கூப்பிடுறது எனக்காக. ஆமா ராதா, எனக்காக தான் உன்ன கூப்பிடுறேன், உரிமையோட கூப்பிடுறேன். இது வேற மாதிரியான நாடகமா? சத்தியமா இல்ல ராதா, உனக்காக வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா ராதா, வா. எனக்கு அத தயவு செஞ்சு கை விடுங்க ப்ளீஸ் ராதா. உங்களுக்கு மனைவியா இருக்கு, எனக்கு இருக்கதே இல்லைக்கு. தப்பு ராதா, உனக்கு கணவனா இருக்க எனக்கு யோக்கியதே இல்லை. கீதா மேல எனக்கு காதல விட காம உணர்ச்சி தான் அதிகமா இருந்தது, அது என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் உன்னோட அன்பையும் அருமையும் எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிரு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லதீங்க, தயவு செஞ்சு சொல்லதீங்க. எப்பவுமே உங்களுக்கு தான் சொத்தம், உங்களுக்கே சொத்தம் ராதா. எங்க வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி வந்தாச்சு. வாழ்க பல்லாண்டு.